ஆகாஷா அப்பர் ரேங்க் த்ரீ ஆகாஷா இன்ட்ரோ ஆனப்பவே ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருப்பான் சாரி ரென்கோக்கு ஆகாஷா டீமன்ஸ் டிமன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆண்டாகனிஸ்ட் லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஃபோர்த்து பிளேஸுக்கு வருவான் மூசன் ஆட் பண்ணுறப்போ ஆகாஷா வந்து ஃபோர்த்து பிளேஸ் தான் வருவான் இந்த வீடியோவில் ஆகாஷா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஸ் பாட்காஸ்ட் ஐடி இருக்குது அப்படியே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆகாஷா எல்லாருக்குமே மூசானோட பிளட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை டீமன் சொல்லிட்டு கூப்பிடுவாங்க பட் ஆகாஷா சின்ன வயசா இருக்கப்பவே டீமன் சைல்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேர் எடுத்தேன் ஆல்ரெடி ஆகாஷை பற்றி நான் ஒரு ஸ்டோரி போட்டிருக்கேன் அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க ஆகாஷோட எபிலிட்டியை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹியூமனாக இருந்தப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் டீமன் ஆனதுக்கப்புறம் இன்னும் எந்தளவுக்கு அவன் ஸ்ட்ராங்காக ஸோ அது ரெண்டு வந்து நம்ம தனித்தனியாக பார்க்கலாம் ஏன்னா ஆகாஷோடய ஒரே எம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அது ஏங்குறத மறந்தாலும் ஸ்ட்ராங் ஆகிறது மட்டும் அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ரென்கோக்குவோட சண்டை போடுறப்ப கூட நீ டீமன் ஆயிடு நம்ம ரெண்டு பேரும் எட்டன் நல்லா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தான் நம்ம மாறி மாறி ஸ்ட்ராங் ஆக முடியும் சொல்லிட்டு அவனோட இண்டன் ஸ்ட்ராங் ஆகணும் ஆகாஷா பதினோரு வயசாக இருக்கப்பவே அவனோட ரொம்ப பெரிய பர்சனோட சண்டை போட்டு அவங்கள அன்கான்சியஸ் லெவலுக்கு கொண்டு போயிருப்பான் எந்த ஒரு வெப்பமும் யூஸ் பண்ணாமல் நார்மலான ஹேண்டு லெக்கை வச்சு மட்டுமே அவன் பேட்டில் பண்ணி இருந்திருப்பான் அவனோட ஃப்யூச்சர் சென்சேவாக வரக்கூடிய கை சோவ்ட்ட சேலஞ்ச் பண்ணி தோற்றுடுவான் அதுக்கப்புறம் தான் கை ஷோவை சென்சேவை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட வந்து பேட்டில் பண்ணுறதுக்கு கற்றுப்பான் அவங்க யூஸ் பண்ணுற பேட்டில் நேம் வந்து சோரியோ அதில் வந்து ஒரு மாஸ்டர் ஆகிடுவான் இந்த மெத்தட் எப்படின்னா இது ஒரு மார்ஷியல் ஆர்ட் மாதிரி தான் நார்மலாக ஹேண்டையும் லெக்கையும் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுறது தான் இதில் இன்னும் மைனூட்டான விஷயம் என்னென்னா ஆப்போசிட் பர்சனோட வீக் பாயிண்ட்டை பார்த்து கரெக்டாக அட்டாக் பண்ணுறது அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பார்சல் ஆகாஷாவோட சென்சே லவ்வர் அவங்க ரெண்டு பேருமே இறந்துருவாங்க அவங்க டெத்துக்கு காரணமாக இருந்த சிக்ஸ்டி செவன்ஸு ஸ்வாட்ஸ் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுறதுல மாஸ்டராக இருந்த எல்லாரையுமே அவங்க ஹேண்ட் எலக்ட் யூஸ் பண்ணி அடித்து கில் பண்ணியிருப்பான் டோட்டலாகவே அவங்கள செதற விட்டுருந்துருப்பான் இதை கேள்விப்பட்ட மூசானுக்கு இது ஒரு டீமன் தாண்டா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறப்போ தான் அவனுக்கு தெரியும் அது பண்ணது ஒரு ஹியூமன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மூசான் இம்ப்ரெஸ் ஆகி இவனை வந்து டீமன் ஆக்குவான் ஆகாஷா ஹியூமனாக இருக்கப்பவே சோரியோவில் ஒரு மாஸ்டராக இருந்திருப்பான் அவன் கில் பண்ண பர்சன் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு ரெக்கார்டாக இருக்கும் பட் லேட்டர் இயரில் அந்த ரெக்கார்டை வந்து அழைச்சிருவாங்க சோரிய டெக்னிக்கில் வந்து ஒரு முக்கியமான ஒன்று வந்து ஸ்பெல் ஸ்பிளிட்டர்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் அந்த டெக்னிக் எப்படின்னா ஒரு ஸ்வாட்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வர்றாங்கன்னா அந்த ஸ்வாட்ஸை வந்து இவனால் பிரேக் பண்ண முடியும் அந்த ஸ்வாட்ஸ்ன்னு மட்டும் கிடையாது எந்த ஒரு வெப்பன் வச்சு இவன் அட்டாக் பண்ண வந்தாலும் அதை பிரேக் பண்ணுறதுக்கான எபிலிட்டி வந்து ஆகாஷா கிட்டே வந்து இருக்கும் ஆகாஷா வெஸ் ரென் அந்த பேட்டில் போக வந்த ஆகாஷா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆகாஷா அறுபத்தேழு பர்சனை கில் பண்ண ஆகாஷா கிடையாது அதுக்கப்புறம் நூறு வருஷமாக டீமன் இருந்திருப்பான் இந்த நூறு வருஷத்தில் நிறைய ஆசிராவை கில் பண்ணியிருக்கான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃப்ளேம் ஆசிராவோட பேட்டில் பண்ணுறது ரென்கோ கூட தான் ஆகாஷா ரென்கோ பார்த்தோன்னே ஃபைட்டிங் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பான் ஆகாஷா ரென்கோ பேட்டில் பேட்டில் பண்ணுறப்போ பிளட் டீமன் ஆர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த பிளட் டீமன் ஆர்ட்டுங்கிறது என்னன்னா மோசனோட பிளட் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்களோட பவர் வந்து பூஸ்ட் ஆகும் அவங்க ஹியூமனாக இருந்தப்போ ஒரு ஃபைட் பண்ணுறாங்க ஒரு மாஸ்டராக இருக்காங்க ஒரு ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அதோட ரிலேட்டடாக தான் இந்த டெக்னிக் வந்து டெவலப் ஆகியிருக்கும் இப்போ கியோத்தரோட பேட்டில் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஒரு வெப்பன் யூஸ் பண்ணியிருப்பாள் ஹியூமனாக இருந்தப்போ ஸோ அது பேஸ் பண்ணியிருக்கோம் பிளட் டீமன் ஆர்ட்டில் அக்காசாக நிறைய வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுவான் ஃபஸ்ட்டு காம்பஸ் நீடில் இந்த டெக்னிக் வந்து எப்படின்னா இது வந்து ஒரு ஸ்னோ ஃப்ளேக் மாதிரி வந்து ஒரு ஷேப்பில் வந்து இருக்கும் இது ஒன்லேருந்து டுவல் வரைக்கும் அவனால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ண நினச்சான்னா அந்த கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பான் இது அவனுக்கு எந்த மாதிரியான ஒரு எபிலிட்டி தருன்னா ஒரு பர்சனை பார்த்தோனையும் அவனால் சென்ஸ் பண்ண முடியும் அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவனால் கண்டுபிடிக்க முடியும் அதான் ரெண்டு கவுக்கு சொல்லியிருந்திருப்பான் ஃபைட்டிங் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படிங்கிறது வந்து உனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா காமனாக ரொம்ப பவர்ஃபுல் பர்சனோட சண்டைப்பட நினைக்கிறான் அதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று அவங்க என்ன இண்டனில் இவனை அட்டாக் பண்ண வர்றாங்க அப்படிங்கிறத வந்து இவனால் ஃபைன் பண்ண முடியும் இப்போது இவனோட பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு இல்லையா பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வர்றாங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே அட்டாக் பண்ண வர்றாங்க என்ன இன்டனோட அட்டாக் பண்ண வர்றாங்கங்கிறத இவனால் ஃபைன் பண்ணி அதை ஸ்டாப் பண்ண முடியும் இன்னாலே இல்லாத ஒரு சைக்கோபாத்தா இருந்தாங்கன்னா அவனை ஈஸியாக கில் பண்ணலாம் இதுலேயே செகண்ட் ஸ்டேஜ் இருக்குது இவனோட பேட்டில் பண்ணுறப்போ ஒரு பவரில் வந்து பேட்டில் இருக்காங்க சடனாக அவங்களோட பவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதையும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு இவனால் வந்து திரும்ப எவால்வ் பண்ணி அவங்களோட பேட்டில் பண்ண முடியும் இதே தான் கியோட பேட்டில் பண்ணுறப்ப பண்ணியிருப்பான் ஹெட்டே இல்லாட்டியும் இவனால் சென்ஸ் பண்ண முடியும் தலையை விட்டுனா எல்லா டீமும் இறந்துருவாங்க பட் ஆகாஷாவுக்கு வந்து அப்படி கிடையாது அவன் நின்றுப்பான் அது காரணம் வந்து அவன் ஸ்ட்ராங் ஒரு இன்டென் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் ஹெட்டு இல்லாமல் கூட அவன் அவங்களோட பேட்டில் பண்ணி இருந்திருப்பான் ஆகாஷா ரெண்டு ஆசிரியாவாக இருந்தாலும் ஈஸியாகவே வந்து அவன் டீல் பண்ணுவான் கியோ தாஞ்சிரோ தாஞ்சிரோவுமே அப்போ வந்து ஆசிரியர் லெவலுக்கான ஒரு பவர்ஃபுல் பர்சனாக தான் இருப்பான் ரெண்டு பேர் ஸ்லேயரையும் மேட்ச் பண்ணி வந்து அவன் பேட்டில் பண்ணிருப்பான் அதில் கியூக்கு வந்து டிமன் ஸ்லேயர் மார்க் வேறு அவேக் ஆகிடும் அந்த மார்க் அவேக் ஆனதுனா அவங்க இன்னும் ஸ்பீடாக இருப்பாங்க அவங்களோட டெக்னிக்குமே இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதை அடுத்த செகண்டே அடாப்ட் பண்ணிவிட்டு கியோவோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஆகாஷாவும் வந்து பேட்டில் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஆப்போசிட் பர்சன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அதே பவர்ஃபுல்லாக அவங்களை அட்டாக் பண்ணுறது அவனோட பிளைண்ட் ஸ்பாட்லேருந்து அட்டாக் பண்ண வந்தாலும் சென்ஸ் பண்ணி அதை டாச் பண்ணுறது எ ஒரு பர்சனோட வீக் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றது இது எல்லாமே காம்பஸ் நீடுகளோட வந்து ரொம்ப பெரிய ஒரு பிளஸ் மென்ஷன் பண்ணிருப்பான் இப்போ வந்து ஒரு மேக்னெட் வந்து ஒரு இரும்பு இழுக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஆகாஷாவோட ஒரு பர்சனோட வீக்னஸ் எங்க அதே இடத்துல வந்து அவங்களால அடிக்க முடியும் செகண்ட் டைப் ஆகாஷா எம்டி ஸ்பேஸில் பஞ்ச் பண்ணுறான்னா ஒரு வேவ் க்ரியேட் ஆகி ஆப்போசிட் பர்சனை அட்டாக் பண்ணோம் இது பக்கத்துலேருந்து தான் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது லாங் ரேஞ்சில் இருந்து கூட அவன் நல்லா யூஸ் பண்ண முடியும் அது இன்விசிபிளாக இருக்கும் பார்க்குறப்ப நம்ம ப்ளூ கலராக காட்டுறாங்க இல்லையா ஸோ அது விசிபிளாக இருக்காது அது இன்விசிபிளாக இருக்குது ஆகாஷா அவனோட பாடியில் எந்த பார்ட்ஸ்லேருந்து வேணாலும் அவனால் வேவை வந்து க்ரியேட் பண்ண முடியும் டிசார்டர் டிசார்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் ரென்கோக்கு ஃப்ளேம் டைகர் டெக்னிக் யூஸ் பண்ணுறப்போ அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக அக்காசா யூஸ் பண்ண தான் இந்த டெக்னிக் எப்படின்னா ஏரில் ரேப்பிட்டாக பஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பான் இப்போ ஏர் டைப் இப்போ ஒரு சார்க்வேவ் கிரியேட் ஆனது இல்லையா அதே மாதிரி ஒரே டைமில் நிறைய ஷார்ட்வேவ் வந்து கிரியேட் ஆகும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஷேப்பில் இருக்கும் அனிகிலேசன் டைப் இந்த டைப் எப்படின்னா இப்போ அவனோட ஹேண்ட் இருக்கு இல்லையா அந்த ஹேண்டை க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவனோட உள்ளங்கையிலேருந்து வந்து ஏர் ப்ரெஷரை வந்து யூஸ் பண்ணுவான் ரென்கோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் நைன்த் ஃபார்ம் அப்போ வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு அதை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு இவனோட அலிகேஷன் டைப் வந்து இருக்கும் எயிட் லேயர் டீமன் கோ இந்த டெக்னிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்க்குறப்போ வந்து டிஸார்டர் மாதிரியே இருக்கும் இது எட்டு பவர்ஃபுல்லான பஞ்சஸ் கிளவுன் ஸ்பிளிண்டர் இந்த டெக்னிக் வந்து லெக் யூஸ் பண்ணி பண்ணுறது ரிவர்ஸ் லேக் கிக் பண்ணுவான் அப்படி பண்ணுறப்போ எங்கே காண்டாக்ட் ஆகுதோ அதுலேருந்து ஒரு சாக்வேவ் வந்து கிரியேட் ஆகும் எக்ஸ்ப்ளோசிவ் ஃப்ளூரி இந்த டெக்னிக் எப்படின்னா இதுவுமே அந்த லெக் யூஸ் இல்லையா அதுலேருந்து ஒரு அப்டேட் தான் இது யூஸ் பண்ணுறப்போ வந்து ஒரு ஆஃப்டர் இமேஜாக தெரிய ஆரம்பிக்கும் ஒரு ஒரு ஆஃப்டர் இமேஜுமே ஒரு சார்ட்வேவை வந்து கிரியேட் பண்ணும் டென் தௌசண்ட் லீவ்ஸ் ஃப்ளாசிங் வில்லோ இந்த டெக்னிக் எப்படின்னா ஹேண்ட் யூஸ் பண்ணி தரையில் வந்து ஒரு சார்ட்வேவ் க்ரியேட் பண்ணுறதுக்காக பஞ்ச் பண்ணுவோம் அதுலேருந்து நிறையா சாஃப்ட்வேர் கிரியேட் ஆகி ரொம்ப ஸ்பீடாக எல்லா சைடும் போகும் ப்ளூஸ் லிவர் கயோட்டிக் ஆஃப்டர் இருக்குலோ இந்த டெக்னிக் தான் அவன் யூஸ் பண்ணுறதுலே அல்டிமேட்டான ஒரு டெக்னிக் இப்போ இவ்வளோ நேரம் யூஸ் பண்ண சாஃப்ட்வேவ்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும் பட் இந்த சாஃப்ட்வேவ் வந்து ஒரு ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும் இது ஒரே டைம்ல எல்லா சைட்ல வரும் இதுதான் ஆகாஷாவோட அல்டிமேட் அட்டாக் ஆகாஷா எந்த ஒரு வெப்பனுமே யூஸ் பண்ணாம இருந்தது காரணம் ஹியூமனா இருக்கப்போரி மாஸ்டர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டான் ஆகாஷாவை கில் பண்றது வந்து ஈஸி கிடையாது ஆகாஷா நினைச்சிருந்தான்னா ஒரே டைம்ல கியூவையும் தாஞ்சிரோவையும் ரெண்டு பேரையுமே வந்து கில் பண்ணியிருக்க முடியும் அவன் டெத்தாரத்துக்கு ஒரே வேய நான் என்ன பார்க்குறேன்னா சன்லைட் தான் மற்றபடி அவனை வந்து கில் பண்றது வந்து ஈஸி கிடையாது ஏன்னா தலையை வெட்டினா இறந்துருவாங்கன்னா அவன் அந்த தலையை வெட்டினத்துக்கு அப்புறமும் நின்று பேட்டில் பண்ணுவான் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீமன் வந்து ஆகாஷா ஆகாஷா உமன்ஸை ஹீட் பண்ணுறதை வந்து மறுத்துருவான் சப்போஸ் அவனும் உமன்ஸை சாப்பிட்ருந்தானா இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு டீமனாக ஆகிருந்திருப்பான் ஒரே பஞ்சில் டோமாவோட வாயை வந்து கிழிச்சிருந்திருப்பான் பட் டோமா வந்து அவன்கிட்ட ஃபன்னாக விளாண்டுக்கிட்டு இருந்திருப்பான் அவனோட பவரை வந்து நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக வந்து ஆகாஷா வந்து இருந்தான் ஸோ எவ்வளோ பேருக்கு வந்து ஆகாஷா பிடிக்கும் நான் ஆகாஷோட ஃபேக்ட் வீடியோவும் போடலான் இருக்கேன் ஏன்னா ஆகாஷோட ஸ்டோரி போட்டாச்சு இப்போ பவர்ஸ் போட்டாச்சு அப்படியே ஃபேக்ட் போட்டால் ஆகாஷாவை டோட்டலாக ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஸோ நான் நெக்ஸ்ட் வீக்லேயும் இல்லை அடுத்த வீக்லேயே வந்து நான் ஆகாஷோட ஃபேக்ட் வீடியோவே போடுறேன் உங்களை எவ்வளோ பேருக்கு ஆகாஷாவை பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க